शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய பத்மகே சாந்த ரூபாய தீமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோத்தியாத்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரியவா மகிமை வைபவத்தில் பெரியவாவோட தொடர்புடைய காளகஸ்தி அனுபவத்தை நம்ம பார்த்தோம். பெரியவா ஒரு முறை காஞ்சிபுரத்தில் கேம்ப் இருக்க, காஞ்சிபுரத்துக்கு வந்தாச்சு, ஒரு யாத்திரெல்லாம் முடிஞ்சு காஞ்சிபுரம் வந்தாச்சு. அப்போ காளகஸ்தியில் இந்த காளகஸ்தீஸ்வரர் ஆலயத்தோட கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. ஒரு ஆலய கும்பாபிஷேகம் அப்படின்னா அதுவும் காஞ்சி மடத்தோடு ரொம்ப தொடர்புடையது காளகஸ்தி. அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஏதான திரவியங்கள் அனுப்பணும், ஒரு அன்னதானத்துக்கு அரிசி மூட்டையா, இத்தனை மூட்டை பருப்பு மூட்டை, காய்கறிகள் என்னென்ன அனுப்பணுமோ பெரியவாட்டை கேட்டுண்டு அனுப்பணும்னு அந்த ஸ்ரீகாரியம் கேட்டுண்டே இருக்க, சொல்கிறேன்னு பெரியவா சொல்லிகிட்டு இருக்கார். கும்பாபிஷேகத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் வந்தாச்சு. அப்போ தான் ஸ்ரீகாரியம் போய் கேட்குறார், பெரியவா என்னென்ன அனுப்பணும், எல்லாம் தயார் பண்ணி அனுப்பணும் பெரியவா, காளகஸ்திக்கு என்னென்ன அனுப்பணும் கும்பாபிஷேகத்துக்கு, அரிசி எத்தனை மூட்டை, இது என்ன மூட்டை, எவ்வளவு திரவியம், எவ்வளவு அப்படிலாம் கேட்குறார். அந்த மகான் சொல்கிறார், பெரியவா சொல்கிறார், நீ ஒன்றும் கஷ்டப்படாத, பசும்பால், சுத்தமான பசும்பால் எவ்வளவு குடம் தயார் பண்ண முடியுமோ ஃப்ரெஷ்ஷாக காளகஸ்திக்கு அனுப்பிச்சுடு. கங்கா ஜலம் நம்ம மடத்தில் வச்சுட்டுருப்போம் இல்லையா, ஸ்டாக்லாம் வச்சுட்டுருப்போம், கங்கா ஜலம் வச்சுட்டுருப்போம். அந்த கங்கா ஜலம் எத்தனை லிட்டர், எத்தனை குடம் குடமாக உன்னால் அனுப்ப முடியுமோ அத்தனை குடத்தை தயார் பண்ணிக்கோ. அப்புறம் தேன், எத்தனை குடம் தேன் தயார் செய்ய முடியுமோ, தேன் உனக்கு கிடைக்கிறதோ அந்த தேனையும் சேகரித்து இது மூணையும் காளகஸ்திக்கு அனுப்பிச்சுடு அப்படிங்கிற பெரியவன். ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னா ஒரு மடத்துலேருந்து போகிறது அப்படின்னா ஒரு பணம் கொடுக்கறது, அரிசி மூட்டை அனுப்புறது, காய்கறி அனுப்புறது, இன்ன வகையான பருப்புகள் அனுப்புறது, இதெல்லாம் ஒரு வழக்கம். அந்த ஸ்ரீகாரியம் குழம்பி கேட்குற, பெரியவா நம்ம வேற எதுவும் அனுப்ப வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். என்னடா பெரியவா சொல்லக்கூடிய இந்த பொருட்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கே, ஒரு அதிக முக்கியத்துவம் கிடையாது இதுக்கெல்லாம், இத்தனை தேன், இத்தனை கங்கா ஜலம், இத்தனை பசும்பால், இது மட்டும் போருமா அப்படின்னு அவர் நினச்சிண்டு மகாபிரியவாட்ட கேட்குறார், பெரியவா இது மட்டும் போருமா அப்படின்னு கேட்குறார். போரும்டா, இது மட்டும் தயார் பண்ணி எவ்வளவு முடியுமோ அனுப்பிச்சுடு, இந்த ஈஸ்வரன் ரொம்ப மகிழ்ந்துடுவார் அப்படிங்கிற. இதில் ஈஸ்வரன் மகிழ்ந்துடுவாரா, அப்படி என்ன விசேஷம் இதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் தோன்றது இல்லையா, இந்த ஸ்ரீகாரியத்துக்கும் தோணித்து. அவர் பெரியவாட்ட கேட்குற, பெரியவா இதில் என்ன விசேஷம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா பெரியவா அப்படின்னு கேட்குற. மகாபிரிவா சிரிச்சுட்டே சொல்கிறாராம், ரெண்டா பசும்பால்னு சொன்னேனே, சுவாமிக்கு நம்ம ஏதானு ஒன்று பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்லுவோம், ரொம்ப ஆச்சார சுத்தமாக பண்ணணும், நம்ம கைப்படக்கூடாது, எச்சில் தோஷம் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி சுவாமிக்கு நம்ம நிவேதனத்தை தயார் பண்ணுவோம். ஆனால் இந்த பசும்பால் இருக்கு இல்லையா, உனக்கு தெரியுமா பசும்பால் வந்து எச்சில் தோஷம் கொண்டது, நம்ம சாப்பிட்ற பசும்பால் எச்சில் பசும்பால். பெரியவா சொல்கிற, எப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்போ பசும்பால் கறக்கணும் அப்படின்னா கறக்கிறதுக்கு நிறைய ஆளில் வச்சுருப்பேன், அந்த கறக்கிறவர் என்ன பண்ணுவார், பசும்பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அதனோட கண்ணுக்குட்டியை பிடிச்சி கொண்டு வந்து பசுமாட்டுக்கிட்ட விடுவார், அந்த கண்ணுக்குட்டி அந்த பசுவின் மடிக்காம்புகளை அதுலேருந்து பால் உறிஞ்சி சாப்பிடும், பால் குடிக்கும், அது கொஞ்சம் குடித்த பிறகுதான்
தாய்ப்பசுவானது சந்தோஷப்பட்டு அடுத்து பால் கறப்பதற்கு அந்த ஆசாமிக்கு உதவும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த பசும் பால் கறக்கணும் அப்படின்னா அந்த குட்டியை கொண்டு வந்து கொஞ்சம் ஓட்டப்படணும், அப்புறம் தான் கறக்க முடியும். ஆக என்ன புரிகிறது, பசும்பால் எச்சில், அப்புறம் கறக்கிற பசும்பால் இந்த கண்ணுக்குட்டியோட வாயதில் பட்டதுனால எச்சில். அடுத்து பெரியவா சொல்கிற கங்காஜலம் சொன்னேனே, இந்த கங்காஜலத்திற்கும் எச்சில் தோஷம் உண்டு. கங்கையில் குளிக்கிறோம், கங்கை ரொம்ப புனிதமானதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆனால் கங்காஜலம் எச்சில் தோஷம் கொண்டது. எப்படி யோசிக்கிறியா, எத்தனை மீன்கள் அந்த கங்காவில் வசிக்கிறது, கங்கை நதியில் ஓடுறது, அந்த மீன்கள் என்ன பண்ணுறது, அந்த ஜலத்தையே உட்கொள்கிறது, அந்த ஜலத்தையே வெளியில் தள்ளுறது. ஆக அந்த மீன் உட்கொண்டு வெளியே விடுகிற கங்கா ஜலத்தை நம்ம புனிதமானது அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது எச்சில் சம்பந்தப்பட்டது கங்கா ஜலம். மூணாவது என்ன சொன்னேன், தேன் சொன்னேன். எத்தனை குடம் தேனை உன்னால் காலகஸ்திக்கு அனுப்ப முடியுமோ அனுப்புன்னு சொன்னேன். இந்த தேன் எப்படி தயாராகிறது, ஒரு மலர்கள் கிட்ட போயிட்டு இந்த வண்ணத்து பூச்சிகள் என்ன பண்ணும், அந்த தேனை கொஞ்சமாக உறிஞ்சி சாப்பிடும். அதன் பிறகுதான் அந்த தேனை நமது பயன்பாட்டிற்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆக தேன் வந்து சுத்தமானது இல்லை. வண்ணத்து பூச்சிகள் போன்ற சில பூச்சிகள் சாப்பிட்ட பிறகுதான் அந்த தேனை நமது பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்கிறோம். பசும்பால், கங்காஜலம், தேன் இந்த மூன்றுமே எச்சில் தோஷம் கொண்டது. இதையே காளகஸ்தீஸ்வரருக்கு நான் அனுப்ப சொன்னேன், குடம் குடமாக இந்த பசும்பாலால் அவருக்கு அபிஷேகம் பண்ணணும், குடம் குடமாக இந்த கங்கா ஜலத்தில் அவருக்கு அபிஷேகம் பண்ணணும், குடம் குடமாக தேனை ஊற்றி அபிஷேகம் பண்ணணும், அப்போத்தான் அவர் குளிர்ந்து போவார். ஏன் தெரியுமா அப்படின்னு பெரியவா கேட்குறார். ஸ்ரீகாரியம் வியந்து பார்க்குறார், என்னடா எச்சில் தோஷம் கொண்ட ஒரு பொருளை அந்த பரமேஸ்வரனுக்கு அனுப்பி அபிஷேகம் பண்ணுறதில் அவன் இந்த அளவுக்கு ஆனந்தப்படுவான்னு வேறு சொல்கிறாரே அப்படின்னு ஸ்ரீகாரியம் ஆச்சரியமாக பார்க்குறார். கண்ணப்ப நாயனார் கொண்டு வர சொன்ன இல்லையா, கண்ணப்ப நாயனார் முதல்ல சொன்ன இல்லையா, அந்த கண்ணப்ப நாயனார் எச்சில் தோஷமுள்ள பொருட்களை படைச்சதுனால, அந்த ஈஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணதுனால அந்த இறைவன் குளிர்ந்து போனார். அதே போல கண்ணப்ப நாயனாரை போல எச்சில் தோஷம் கொண்ட பொருட்களையே இந்த முக்கியமான விசேஷ காலத்தில், இந்த கும்பாபிஷேக காலத்தில், அந்த இறைவனுக்கு கும்பாபிஷேகம் நடந்த பிறகு மகா அபிஷேகத்தில் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணினா இந்த பரமேஸ்வரன் ஆனந்தப்படுவாரா, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு பெரியவா சொல்கிறாராம். அந்த ஸ்ரீகாரியமும் சுற்றியிருந்த அன்பர்களும் நெகிழ்ந்து போய்விட்டார்கள். இதை யார் சொல்ல முடியும், எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை பற்றியல. அதன் பிறகு மடத்தினுடைய அந்த ஸ்ரீகாரியம் அத்தனை பசும்பால் தயார் பண்ணி, குடம் குடமாக தயார் பண்ணி, அதுபோல் தேனையும் சேகரித்து, கங்காஜலம் எவ்வளவு இருக்கோ அத்தனையும் ஒரு லாரியில் வச்சு காளகஸ்திக்கு அடித்து வச்சாலும். ஆக காளகஸ்தியில் இருக்கிற அந்த இறைவன் எச்சில் தோஷத்தை விரும்பக்கூடியவர் என்பதனால் அவருக்கு இந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் அவர் மனம் மகிழ்ந்து விடுவார் அப்படின்னு மகாபிரிவை சொல்கிறார். இதெல்லாம் வேறு எந்த நூல்களையும் நம்ம பார்க்க முடியாது. சர்வேஸ்வரன் பிரத்யக்ஷ தெய்வம், நடமாடும் தெய்வம் மகாபிரிவா நமக்கு சொல்லியிருக்க. இந்த மகானுடைய கருணா சமுத்திரமான இந்த அமுத முத்துக்களை, அமுதத்தை நம்ம ஆனந்தத்தோடு நம்ம கவனித்தாலே, நம்ம உள்ள வாங்கினாலே பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைத்துவிடும். நாளைய நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.